முடிவை நான் சொன்னேன், காஞ்சிபுரம் மத்தியானத்தில் சைக்கிள் எடுத்துன்னு போ. காஞ்சிபுரத்தில் எந்தெந்த இடத்துல வெறியும் வெட்ட வெளியிலே சிவலிங்கம் இருக்குது, காஞ்சிபுரானத்தை பார்த்து அதெல்லாம் எழுதி எடுத்துடுவானா? அப்போ எதுக்கு சொல்லான்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்கெங்கே சிவகோயில் இருக்குது, எங்கே மரத்துங்கீழே இருக்குது, நிலத்தில் இருக்குது, தர்காவில் இருக்குது, மசூதியில் இருக்குது, சர்ச்சில் இருக்குது, சர்ச்சில், ஏரிக்கரையில், குளத்தங்கரையில், அந்த மாதிரி இருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பூஜை பண்ணது இன்னொரு இடத்துல இருக்குது, இந்த சாமி பேர், இந்த பேர், இந்த திக்கு பார்த்துருக்கு. அவருடைய பேரெல்லாம் எப்படி தெரியும் சுவாமி? காஞ்சி புராணத்தில் இருக்குது. காஞ்சி புராணத்துல ஆமாம், அதெல்லாம் பார்த்து எழுதினு சொல்லி அப்போவே எழுதி ஒரு பெரியவாள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்புறம் பெரியவா என்ன பண்ணால், பெரியவா கூட வர பக்தர்கள்லாம் சின்ன சின்னதாக கோயில், அந்த இடத்துல ஒரு நாலு பக்கம் மூணு பக்கம் செவ்வறு வச்சு முன்னாடி ஒரு கதவு வச்சு நித்திப்படி ஒரு கால பூஜைக்கு ஏற்பா பண்ணிகிட்டே வந்தேன். அப்படி அப்படியா? ஆமாம். எவ்வளோ கோவில்? அது வரைக்கும் ஒரு 15-20 கோவில் மேலே இருக்கும். அப்படியா? அந்த கோயிலெலாம் இருக்குது. பெரியவா என்ன பண்ணால், தீபாவளி, தீபாவளி போது பெரியவா வந்து அதுக்கு முன்னே இந்த மேட்டூர் சுவாமிகள் வந்து நிறைய 340 முன்னாள் கங்கையில் ஆலயபத்தில் கொண்டு வந்தார். கங்கை கொண்டு வந்தோம் பெரியவாளுக்காக, கங்கை அரிதுவார்லேருந்தே 335 காப்பர் சீட்டில் வரும். பெரியாளுக்கு தினமும் கங்கை ஸ்நானம் பண்ணுங்கிறதுனால என்னால் கலெக்ட் பண்ணுறேன். பெரியாளுக்கு அரிதாரில் போய் ஜனம் கொண்டு வந்து சொன்ன அப்புறம் தான் பணம் கலெக்ட் ஆச்சு. முதல்ல எங்கள் பூராசிரமானா வளம் கொடுத்த அப்புறம் பாக்கி வருஷம் கலெக்ட் கிட்டத்தட்ட 1.5 தான் ஆச்சு. ஜாஸ்தியாக 1.5 லட்சமா? அந்த காலத்தில் தான், அந்த காலத்து ரொம்ப அந்த காலத்துல தெரியும். கங்கை பாத்திரம் பண்ண முடியும். அப்படி லாரியில் போய் அந்த செப்பு பாத்திரம் ஒன்று இருக்கு, இந்த பால் கேன் மாதிரி பெரிய சைஸ் பாத்திரம், 16 லிட்டர் 15 லிட்டர் தேவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு, அதுக்காக கங்கையை கொண்டு போகிறதுக்காக கொண்டு போய் கடைசி நேரத்தில் என்ன பண்ணோம், அவுட் ஆஃப் நீ ப்ளூ ஸ்கை எங்களுக்கு ஒரு லாரி கொடுத்தோம். சரி, பெரிய லாரி எப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டில் அந்த பெரிய கூத்துட்டு போன மாதிரி, அதான் அதில் போல லாரி கொடுத்து எங்களுக்கு நீ எடுத்துக்க சொல்லி கொண்டு கொடுத்துட்டு. முதல்ல போகும்போது லோடு, அதில் பாதி லோடு மேலே நான் கேன் அடிச்சோம் அட்டும் போது நீங்கள் குனிஞ்சுட்டேன். குனிந்து போகிறோம் பெரியா சொன்னால், இப்போ பர்மிஷன் கேட்டேன். பெரியா என்ன பண்ணான்னா, நான் கொடைக்கால் சாமிகள், அந்த ருக்வேத பையன் மொத்தம், அப்புறம் அந்த பம்பாய் கிருஷ்ணன், லம்பாகிருஷ்ணன், நீங்கள் நான் 4 பேரும் எடுத்துகிட்டு போனேன். போகும்போது இங்கே சுற்றிட்டு டெலிவேட் பண்ணி போனான். அது என்னாச்சு, ஃபில்அப் பண்ணி குனிஞ்சுட்டேன். அதுக்கு இன்னும் தனியாக கிரியேட்டர் பண்ணி அது பண்ணி ஆடாமல் எடுக்க முடியாது, என்ன ரொம்ப பண்ணி அப்போ கொண்டு போய் குனிஞ்சுட்டேன். அதே நாளைக்கு பெரியா என்ன பண்ணால், கிளம்புறது பண்ணி சொன்ன உடனே வந்தால் ஒரு லாரி பிரேஷனம் பண்ணால் அந்த அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி இருந்தால் இல்லையா பார்த்தா நீங்கள் அப்படியே சொன்னார். கிளீனாக இருக்குன்றப்ப நான் கிளம்பிட்டோம். குனிந்து வந்து வச்சோம்னா எனக்கு அபிஷேகத்துக்கு கூடாது அப்படின்ட்டேன். பெரியார் சொன்னால் குனிந்து போயிருந்தேன், எனக்கு கூடாது, ஒரு ராஜா பண்ணிருக்கான், வெறும் கங்கையில் அபிஷேகம் பண்ணுங்கிறது, கங்கை அபிஷேகம் பண்ணுறது, கங்கை கொண்டு கொண்டு போ அப்படின்ட்டான். நாங்கள் ஒரு 20-25 கேன் கொண்டு போனோம். பெரிய மகாவிஷம் அந்த காலத்திலே 18,000 பீஸு கப்பனி. இப்போ இமேஜின் பண்ணி பார்த்து வைக்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணி முதல்ல பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணி அதை கொண்டு வந்தீங்க. நடுவில் ஒரு கேள்வி, ஏன் உங்களுக்கு அப்செட்டா இல்லையா? பெரியவா ஒத்துண்ட அப்புறமா கொண்டு வந்திருக்கேன், நமக்கு எப்போ கொடுத்தாச்சு அப்புறம் நான் பத்தி வரையா இருக்கு, எதை பத்தியுமே அதெல்லாம் எனக்கு லாஸ்ட் வீட்ல ஆறுதல் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஆகலை. எனக்கு சரி கொண்டு அவா இது பண்ணிக்கிறது இவ்வளோ நான் அல்ல பண்ணல கொண்டு வரது கிளம்பினாலும் பெரிய காரியம். கொண்டு போன என்ன பண்ணோம், கொண்டு போயிட்டு அங்கே அவசியம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அப்படியே சுவாமிக்கு விஷயம் பண்ணி கங்கை தான் இருந்திருந்தேன். எனக்கு விடு அப்படின்னு நான் பெரியா அது பாய் சொல்லுவார். நீங்க பெரியாளை கட்சி அந்த பால் எல்லாம் செய்து அப்படியே விஷயம் நான் பெரியாளுக்கு பண்ணேன். தலைவர் கொண்டு போய் அது ஒன்று வரையும் அப்புறம் வேண்ட முடியும், அதாவது அதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுக்கு அப்படியே கொண்டுட்டாங்க. அப்போ பெரியவா என்ன சொன்னால், இவ்வளோ கங்கை எனக்கு எதுக்கு, அந்த காலத்தில் ராஜராஜ சோழனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் போய் ஜெயிச்சுன்னு வந்து இந்த கங்கை கொண்டான் மண்டபம் அங்கே வச்சு கங்கை கொண்டு வந்து வச்சாங்க. அதனால தான் கங்கை கொண்டான் மண்டபம்னு பேர் அதில் வச்சு தான் இது பண்ணான். அதனால் இங்கேருந்து வச்சுட்டுமே அதே மாதிரி இந்த ராஜேந்திர சோழன் பூஜை பண்ண கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டுவான்னு சொல்லி இப்போ மேட்டூர் சுவாமிகள் முதல் முதல்ல நானும் அவரும் தான் பெரிய பெரியவா சொன்னேன் போயிருக்கேன். அப்போ பெரியவா என்ன சொன்னார், அந்த குருக்கள் வயசானவர், நீ கூட போய் ஒத்தாசை பண்ணு எல்லாம் பண்ணு அப்படின்னா அவனும் போய் முதல் முதல்ல அந்த சுவாமிக்கு எல்லாம் அண்டாண்டா தான் பெரிய சுவாமி அவர் எல்லாம் அண்டாண்டாவை கும்பகோணத்துல சந்தன கந்தன அடிச்சு எல்லாம் அண்டாலெல்லாம் பெரிய அபிஷேகம் பண்ணி 11 கலசத்துலேயும் கங்கையை வச்சு பூஜை பண்ணி ஆவாகனம் ஓமெல்லாம் பண்ணி இந்த அப்போ பெரியவா என்ன சொன்னால் அந்த ஊரில் அந்த ராஜா இருக்கான் அவனையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுன்னா. ஆமாம், இவரா அவர் பேர் சொல்கிறேன், வர சொல்லி அவரும் அந்த 11 கலசத்தை எல்லா குருக்களும் நாங்கள் எடுத்துட்டு வெளிப்பிராகாரம் வரோம். 11 கருடம் எங்கள் கோயிலை எப்போ கூட புள்ளிருப்பார். அந்த மாதிரி அவ்வளோ 11 கருடன் சேர்ந்து எங்கே பார்க்கறது, ஒரு கருடனே பார்க்க முடியாது, எங்களுக்கே ஆச்சரியம். பாடி
அப்போ நான் ஒரு வேற இடம்னு சுற்றி வந்தது. அப்புறம் படித்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணது, பெரியவாள்கிட்ட பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் சொன்னால் பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம் ஆரம்பித்தா ஒவ்வொரு வருஷமும் அன்னாபிஷேகம் நடக்கிறது. முதல் 10 வருஷம் இங்கேருந்து 10 குருக்களில் நான் ஆசின் போய் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி அன்னாபிஷேகம் ரொம்ப நல்லா நடக்கிறது. என்ன தாக்க வரவாள்லாம் சின்ன சின்னதாக ஒரு கங்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா, எல்லாத்தையும் இதுவுமே அடிச்சுட்டு போயிடக்கூடாது இல்லையோ? எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை, யோசிச்சு பாருங்க. அதனால் நான் வந்து காஞ்சிபுரத்தில் சுவாமிக்கெல்லாம் ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு கங்கை கவசம் பண்ண சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த கங்கை கொண்ட சாஸ்திர பிரகாரம் எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பண்ணலாமோ அது கங்கை கொண்ட சொல்லப்படாது சிவலிங்கம் தான், அதுக்கு பெருசாக பண்ணக்கூடாது. அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண சொன்னேன். அந்த அவன் வந்து எப்படி செம்மாடு கட்டு அந்த கல்லை எடுத்து வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கச்சு. அப்போது அந்த தீபாவளியும் போது என்ன சொன்னான் பெரியவா, இவ்வளோ கங்கை இருக்குது, எல்லா சுவாமிக்கும் கங்கை அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேதபுரி நான் ஒரு வெள்ளமண்டி கோகுலாக இருக்கார், அவர் மூணு பேரும் வந்து இருக்கோம் பேசிகிட்டு இருக்கா. நான் அவர் பேர் ஒரு ஸ்ரீதர பாப்பா. உடனே இங்கே கோகுலம் இந்த சிவலிங்கத்துக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்க சிவலிங்கத்துக்கெல்லாம் துளிக்கு கூட ஒரு நாள் கூட பூஜை கிடையாது, ஒரே ஒரு நாள் உற்சவம். இந்த கங்கையை விட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு உற்சவம் ஒரு நாளைக்கு தீபாவளி அன்றைக்கி நடக்கட்டும்னு பார்த்தேன். அப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு, வெறும் கங்கையை மட்டும் அபிஷேகம் பண்ணால் போகிறமா, நம்ம தீபாவளிக்கு என்ன ஸ்நானம் பண்ணுறோமே என்ன சொன்னோம், சரி என்ன ஸ்நானம் சுவாமி எல்லா சுவாமி என்ன ஸ்நானம் மட்டும் பண்ணுவோம், நம்மளாம் புது வஸ்திரம் கட்டி இல்லையா, சுவாமிக்கு புது வஸ்திரம் கட்டும், எல்லா சுவாமிக்கும் புது வஸ்திரம், சரி புது வஸ்திரம் கட்டினா போருமா பட்சணம் அப்படின்னு. நம்ம பட்சம் அவன் நைவேத்தியம் தான் நகராதிபுரிய சக்கரை பொங்கல், என்னடா சக்கரை பொங்கல், நம்மளாம் பட்சணம் சாப்பிட்றோம் சுவாமிக்கு பட்சணம் பண்ண வேண்டாமா, சரி ஒரு தொண்டையில் காரா பூந்தியும், காரா பூந்தி மட்டும் போடாது லட்டு பூந்தியும் பண்ணணும், சரி லட்டு பூந்தியும் எல்லாத்துலையும் ஒரு தொண்டையில் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் வேதபுரி. ஒரு சாமி கிழண்டு இருக்கும், ஒரு சாமி இவ்வளோ பிரிச்சு இருக்கும், எப்படி போகிறோம், ஒவ்வொரு சாமிக்கும் 1 கிலோ பூந்தி 1 கிலோ காரா பூந்தி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் புது வஸ்திரம் ஒரு தீபம் ஒரு வில்ல சரம் எல்லாம் போட்டு அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி ஏற்பா பண்ணி முதல் வருஷம் எவ்வளோ சாமிக்கு 130 கோயில் மேலே இருந்தது. இந்த 130 இந்த 5 வேனு ஒவ்வொரு வேனுக்கும் 25 கோயிலுக்கு உண்டான வஸ்திரம் சாமான்கள், மடத்துலேருந்து ஒரு 4 பேர் 2 சிவாச்சாரியார் அந்த ரூட் போட்டு கொடுக்கணும். இந்த சரௌண்டிங்கில் இத்தனை சுவாமி இருக்குது, இந்த 25 கோயில் நீங்கள் போக வேண்டியது, இந்த சரௌண்டிங்கில் இந்த இத்தனை சுவாமி இருக்குது, இந்த 108 கோயிலும் தெரியும். அதை காஞ்சிபுரம் பெரியவா முன்ன தேனப்பாத்தில் இருக்கும்போது எது சொன்னான்னு சொன்னாலா அதுலேருந்து பிடிச்சது, இந்த காரியம் பண்ணுறதுக்கு தான் அப்போ போட்டார். அது இவன் குமாஸ்தாவாக இருக்கான், கோகுலா கோகுலா இருக்கு குமார் ஏந்துக்கும் அப்படி எழுதுனேன். இவன் வந்து போன வாட்டி பண்ணினான், இதுதான் மழை ரொம்ப அடிச்சுடுத்து, தலையில் கொண்டு போய் வச்சுட்டு போய் ஒவ்வொரு சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தான். சரி உடனே இந்த வருஷமும் மழை வரும், இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து ஒத்தராத்தில் போய் பணம் கேட்க மாட்டான், பார்த்து யாராக கொண்டு ஆற்றில் கொண்டு போடுத்தான் வாய்ப்பான், இப்போது இவனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னார். நான் உடனே நான் சொன்னதான் மாட்டங்க போகிறாருன்னு எங்கள் அப்பா வந்துச்சு, எங்கள் அப்பா கிட்ட மாட்டம் சொல்ல முடியாதே, எங்கள் அப்பா சஃபரிங் பர்சன், எங்கள் அப்பா கிட்ட ஒரு அன்பு தனியாக அன்பாச்சே கஷ்டப்படுறான்னு, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படியா, சரி பார்த்து அவனோட கடையில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டு அதை வாங்குறதுக்கு தான் வேலை பண்ணிட்டு தான் ப்ரூவ் பண்ணுறாரு. நான்லாம் இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தேன், நீங்களாம் கேட்டே கேட்டுருக்கே, இதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு, ஒத்தட்ட வாங்கி மாட்டேன் உள்ள வெள்ளமிட. அப்புறம் அந்த கோகுலா கூட ஒவ்வொரு வருஷமும் பழக்கமாச்சு. அப்புறம் நான் பணம் அனுப்பிச்சுருக்கேன், பாபா ராஜப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. ராஜப்பா ஒரு வாட்டி போனால் சாப்பிடுவோம், நாங்கள் வந்து பிரசாதம் கொடுக்கணும் சாப்பிட மாட்டான் பெரிய உட்காந்துப்பா பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு, வந்துட்டு ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு அமாவாசை கோகுலாவா மறுநாளைக்கு அமாவாசை படத்துக்கு போகணுங்கிறார், இவர் உங்கள் போக விட மாட்டேங்கிறார், உட்காந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க கொடுக்குற உட்காந்து எதிர்க்க உட்காந்துட்டு உள்ளுங்களை கூட உட்கார வச்சுட்டேன். நானும் அவர் உட்காந்துருக்கேன், அரிய போன நாளைக்கு அமாவாசை படம் பண்ணோம்
அப்படிங்கிறவங்கள சந்தோஷம் பெரியவா என்ன அதுக்குள்ள ஒரு படம் வந்தது என்ன படம் அப்படின்னு ரமண ரமணா பார்த்தா பெரிய படம் ரமண மாதிரியே உட்காந்துருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். நான் ஒரு வேன் எடுத்தேன். அப்போ வந்து நிறைய கோயில் இந்த வயல்வெளியிலாகவே இருந்த கட்டலை கொஞ்சம் தான் கட்டிடுவோம். ஒரு ரெண்டு கோயிலும் மூணு கோயில தான் கட்டினான். என்ன மட்டும் நீ அந்த சுவாமிக்கெல்லாம் போய் பண்ணிட்டு வரணும். அந்த வருஷம் முதல் வருஷம் நல்ல மழை. மழையிலேயே போய் இந்த வயக்காட்டில் இருக்கிற 20 சிவலிங்கத்துக்கும் நான் போயிட்டு இவெல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் கொண்டு வந்து காத்துட்டுருக்கா. இந்த வயல்வெளியெல்லாம் போயிட்டு ஒரே மழை. இறங்கி போய் குளத்தில் இந்த இப்போ குபேரலிங்கேஸ்வருக்கு அது குளத்து இருக்குது. சுவாமி தலை மட்டும்தான் தெரியுது மேலே. முதல் வருஷம் பண்ணி எல்லோரும் கொண்டு வந்தால் நான் வரும்போது மணி 1:30 ஆகிடுது. பெரியவா பிக்ஷை மண்ணில் எல்லோரும் உட்காந்துருக்கா பிரசாதம் வச்சுருக்கேன். அவன் கூட ஒரு கலை சொன்ன இவ்வளோ பிரசாதம் இருக்கா இல்லை அவன் வரட்டும் அதுப்பா வரட்டும் அப்படின்னா. அப்புறம் நான் வந்து பிரசாதெல்லாம் கட்டேன். நீ இன்னைக்கு போயிட்டு வந்ததில் ஒரு கோயில் விட்டு போச்சு அப்படின்னா. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹரிசாப பையன் தீர்த்தேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில், அந்த கோயில் போனவா கதை போட்டுருதுன்னு வந்துவிட்டா. உனக்கு சாவி இருக்கிறன்னு தெரியுமாண்ணா? இல்லை பக்கத்தில் சண்ணம் ஸ்டுடியோ இருக்கு, அவட்ட இருக்குது சாவி, அதை வாங்கி பண்ணலன்னு அதையும் போய் பண்ணிட்டு வரலாம். ஆமாம். அப்புறம் அதையும் போய் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக எடுத்து ஒவ்வொரு கோயிலாக எடுத்து இந்த சுவாமி பேர் இது ஐராவதீஸ்வரர் யானை பூஜை பண்ணது, இந்த கச்சபேஸ்வரங்கோல் பக்கத்தில் இருக்குது மேற்கு பார்த்த சன்னதி, அப்புறம் கச்சபேஸ்வரர் ஒவ்வொரு சுவாமியாக சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஒவ்வொரு பிரசாதமாக எடுத்துட்டு இருந்தா பெரியவா பார்த்தா உடம்பெல்லாம் பயணியாண்டி மாதிரி மொத்தம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் பண்ணி இவ்வளோ பிரசாதத்தையும் எடுத்து அதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு. 140 கோயில் சொல்லுங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் பேர் சொல்லி எங்கே இருக்குது யார் பூஜை பண்ணது அப்படின்லாம் கேட்டு அது லிங்கம் வந்து ஆவடியார் சதுரஸ்தலமா ரவுண்டா அபான மொத்தோடு இருக்கா ஆவடியார் இருக்கா இதெல்லாம் சொல்லணும். அவளுக்கு அது நம்ம போ நீ உனக்கு கூப்பிட்டாதான் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லி பிரசாதம் எடுத்துகிட்டு இருக்கின்றா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வஸ்திரம் சம்பாவனை எல்லாம் கொடுத்தா கடைசியாக ஒரு 5 வேஷ்டி ஒரு 500 சந்திராதம் எல்லாம் கொடுத்துருந்தான். இந்த பார் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கூட மேலே வந்தால் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு அப்போ சொன்னான். நான் ஒன்று போகிறோம் பெரியவாங்க இல்லைடா எல்லாம் உனக்கு தான் நீ தான் பண்ணணும் எடுத்துன்னு போக. அது ஒரு பெரிய பாக்கியம். இப்பவும் 31வது வருஷம் முடிஞ்சு 32வது வருஷம். இது 32வது. ஆமாம் ஆமாம். கங்கை ஆமாம் கங்கையெல்லாம் என்ன பெரிய வர வச்சுருந்தா இப்போ ஒரு 10 வருஷமா அவர் 12 வருஷமா அவர் அலகாபாத்தில் ரமணன் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவ்வளோ கங்கை எல்லா சுவாமி பெரியா இருக்கும்போது நிறைய இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது அவர் அந்த புண்ணியம் அவருக்கு ரமணனுக்கு. அதாவது ஒரு சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணுறதோட தீபாவளி அன்னைக்கு இத்தனை சுவாமிங்க பண்ணுறாங்க அது மகா பெரியவாள் அனுகிரமே அத்தனை புண்ணியமும் அவளுக்கு தான் செய்யும். அது மாதிரி மாதிரி இருக்கவெல்லாம் கொஞ்சம் குர்த்தமைச்ச நானே பண்ணிவிடு. இப்போ பெரியவாளே எல்லாம் பண்ணுறான், ஸ்ரீதரம் எல்லாம் பண்ணுறான். ரொம்ப நல்லா நடக்கிறது. இது அடையார் ஸ்ரீதர் வெள்ளாமண்டி அவர் பையன், அவர் தான் அவள் அப்பா தான் ஆரம்பித்தார். அதுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். கோவில் எவ்வளோ ஆகுது அந்த தீபாவளிக்காக? பாஸ்திரம் என்ன 1 கிலோ பூந்தி 1 கிலோ இது அது இப்போ இருக்கிற விலவாசி அப்பப்போ பண்ணிருந்தேன். வஸ்திரம் மட்டும் நம்ம ஆடிட்டர் அவர் சங்கர் அவர் வருஷ வருஷம் எல்லா சுவாமிக்கும் வஸ்திரம் வாங்கிக்கிறோம். அவ்வளோ வஸ்திரம் வஸ்திரம். அதே மாதிரி எண்ணெய்லாம் இப்போ அவ காசு கொடு. இப்போ அவர் நம்ம பாலு மாமா மருமா ஹரின்னு இருக்க ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி கூட ஒரு கலாம் நிறைய பேர் சேர்ந்து இப்போ நல்லாவே நடந்துட்டு இருக்கு. 100 கோவில் 140 கோவிலுக்கு மேலே வருது. 140 கோவிலுக்கு மேலே தீபாவளிக்கு எண்ணெய் சாத்தி வஸ்திரம் சாத்தி கங்காபிஷேகம் பண்ணி கங்காபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி வில்லும் புஷ்பம் சாத்தி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வெத்தலை பாக்கு பழம் பூதுபத்தி ஏற்றி வச்சு கல்பனை இந்த நிவேத்தியம் பண்ணி கல்பனை ஏற்றி அங்கே வர குழந்தைகளுக்கெல்லாம் அதை விநியோகம். அந்த 1 கிலோ 1 கிலோ எல்லாமே போதே தான். நம்ம இப்போ ஆட்டோ போகிறோன்னா அந்த குழந்தைங்கெல்லாம் அப்படியே வந்து கோயில் வாசல் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பெரியவா என்றது. 140 கோவிலுக்கு பெரியவா சொல்வா நான் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வரும் அவளெல்லாம் இருப்பா தேவாலயம் கொண்டாட வாழக்கா அவள்லாம் தெரியல என்ன பட்சணை சாப்பிட்டோமே அப்படின்னு அது ஒரு இதுவாக கொடுத்தான். அவ்வளோ பிரத்யக்ஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. 31 வருஷம் அந்த கிராமத்து குழந்தைகள்லாம் எல்லோரும் வரும். நீங்கள் கூட இந்த வருஷம் வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம் அவசியமாக. அது மாதிரி 25வது வருஷம் நம்ம கோலக்கவர் சுவாமிகள் இருக்காரு. அவர் எல்லா சுவாமிக்கும் 108 ருத்ராட்சம், ஒவ்வொரு ருத்ராட்சத்திலும் 1 கிராம் வெல்வதளம் பண்ணி கொடுத்தார். அவரும் நிறைய தோசை பண்ணுறார். அவர் சொல்லி அந்த வருஷம் எல்லா சுவாமிக்கும் ருத்ராட்சமால ஒரு வில்வதளம் இது பண்ணி அவர் ட்ரஸ்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணி அதுவும்
ஜபம் பண்ணோம் 25 வருஷம். இப்போ 31 வருஷம் ஆகிடுது. இப்போ பையனாக கூட இருக்கலாம் தயார் பண்ணியிருக்கேன். நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பண்ணிட்டுருக்கேன். பின்னாடி வரவாளை அது விடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக அவளை இது பண்ணி பண்ணிட்டுருக்கேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பேன்? காலையில் 6 மணிக்கு அதிஷ்டானத்தில் எல்லா சாமானையும் வச்சு பெரியவாள்கிட்ட அங்கே வச்சு எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து அவள் அந்த லிஸ்ட்டை கொடுத்தனா அந்தந்த லிஸ்ட்டை எடுத்துன்னு போயிட்டாலும் 12-1 மணிக்குள்ளே வந்துடுவா. அந்த அதே மாதிரி 4 வேன் போகுமா? 5 வேன் இல்லை, இப்போ 5 ஆட்டோ தான். 5 ஆட்டோ போயிட்டுருக்கு. ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஆட்டோக்கும் 2 சிவாச்சாரியார் கூட வர ஒருத்தர்லாம் வச்சுருப்பேன். இப்போ வர சிவாச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் புடவ வேஷ்டி எல்லாம் பெரியவா கொடுக்குறேன். சம்பவனை எல்லாம் கொடுக்குறேன். எல்லாரும் சந்தோஷமாக பெரியவா தீபாவளி வந்து பண்ணிட்டுருக்கோம். அது ஒரு தீபாவளி விசேஷமாக நடந்துட்டு இருக்கேன். தாராளமாக ஆசின்பாவம் தாராளமாக 4 வருஷம் வந்தால் காஞ்சிபுரத்தில் அத்தனை சோகங்களையும் பார்த்துடலாம். தீபாவளி அன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோவில் 25 கோல் 1 வருஷம் பார்த்தேன்னா அடுத்த 100 ஆட்டோ போகும்போது 100 25 கோல் அந்த ரூட்டில் பார்த்து 4 ரூட்டு. ஆமாம், அதே மாதிரி அந்த தீபாவளின்னு பெரிய அனுகத்தில் நம்ம நடந்துன்னு வருது. உங்களுக்கு அந்த 140 கோவிலும் தெரியுமா? செய்யும் 140 நீங்கள் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். போய் இந்த சுவாமி எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு எல்லாத்தையும் அந்த பாதாத்தில் இந்த இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட சொல்லுவேன். அந்த மாதிரி பழக்கம் ஆகிடுச்சு. அது அவ்வளவும் பெரியவாழ்த்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பெரியவாழ் எல்லாத்தையும் கேட்டிருக்கா? எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். வருஷம் அது அது ஒரு பெரிய பாக்கியம். புஸ்தகத்தில் எப்படி பகவத்கீதை ரொம்ப சாதி கிடையாதோ அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறது தீபாவளி தெரியாதோ இந்தியாவில் ஒருத்தன் இருக்க மாட்டான் உலகத்தில். இந்த தீபாவளிங்கிறது இது இதுவும் பகவத்கீதைக்கு தம்பின்னு வச்சுருக்கேன். இவ்வளோ பேர் பேசுறதுனால பாக்கி இதை காட்டிலும் எவ்வளோ சொந்த சௌகமான கர்மாக்கள்லாம் இருக்குது, பாக்கி இருக்க முடியாத அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டிலும் சுவாமி பிறந்த நாள்லாம் இருக்குது, சுவாமி அவசாரம் பண்ணி நாள்லாம் இருக்குது, தர்மசாஸ்திரத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது, வேதத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது, அவ்வளோதான் புராணங்கள் அவசர பகவத் அவசாரங்கள் இருக்க முடியாத புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இது மாத்திரம் ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த தீபாவளிங்கிறது ஒன்று. இந்த தீபாவளிக்கு இவ்வளோ பேர் இருந்ததுனால அப்படின்ட்டு அதுவும் முடியாது. என்ன வந்து இந்த பகவத்கீதை மாதிரி தான் அதுக்கும் தீர்மானம் பண்ணினேன். அது அவனும் தான் ராஜ்யோதிஷபுரம்னுட்டு அஸ்வாமி கிட்ட ஒரு ஊர் இருந்த ஊர் இருந்துதான். அந்த ஊரில் இதுதான் பௌமம் ஒன்று, அதுதான் நரகாசுரம்னு பேர். அவனுக்கு அந்த ஊரில் ரொம்ப வியாபகமாக இருந்தாலும் அவன் ரொம்ப அநேக சிரமங்கள் படுத்திட்டு இருந்தான். எல்லாரையும் சக்தி வந்துட்டு தபஸ் பண்ணினான், வரம் கிடச்சி வச்சு அது தாமசமான வரமாக வாங்கிட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுக்கு லோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்க முடியாத அத்தனை பேரையும் உண்டு. அநேக ஸ்திரீகளுக்கு ஹிம்சையும், அநேக குழந்தைகளுக்கு ஹிம்சை, பெரியவாளுக்கு ஹிம்சை, தபஸ் பண்ணுறவாளுக்கு ஹிம்சை, இப்படிலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து ஊரில் கொண்டு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தான். லோக கண்டகனாக இருந்தான். அது தெரிஞ்சு பகவான் வந்து அவனை போய் அவன் ரொம்ப அத்தனை கோட்டை அந்த கோட்டை இந்த கோட்டைன்னு ஒவ்வொரு அக்னிக்கோட்டை கா நெருப்பு கோட்டை ஜலக்கோட்டை எப்படி ஒவ்வொரு பூதங்கள்லாலையும் ஒரு கோட்டைகளை கட்டிட்டு அவங்கக்கிட்ட வராமல் இருக்க முடியா, கிருஷ்ண பகவானுக்கு கூட அவங்கக்கிட்ட போய் அவனால் முடியவே முடியாது வந்து சந்தேகப்பட முடியாத ஒரு அவ்வளவு பந்தோபஸ்தில் இருந்தாவும் அவ்வளவு சக்தியோட. அப்புறம் சுவாமி போய் அந்த நோய் யுக்தி பண்ணி அவதாரம் பண்ணினாலும் இல்லையா, அதுக்கு வந்து யுக்திகள் தான் பண்ணி அங்கே போய் அவனை சம்ஹாரம் பண்ணினான். அவன் சம்ஹாரம் பண்ணுறப்போ அவனுடைய தாயார் பூமிதேவின்னு சொல்கிறது, பூமிதேவியுடைய அவதாரம் பூமிதேவின்னு சொல்கிறது, அவள் வந்து பகவானை பார்த்த உடனே அவளுக்கு தன் புள்ள மறந்து போனதோ மறித்து போனதோ புள்ள சாரதோ அவனை கொலை பண்ணுறதோ இது எல்லாமே பகவான் தரிசனம் நமக்கு கிடைச்சது. இது பிள்ளைன்னா ஒரு நூற்றுக்கும் பிள்ளை வருது உள்ளே போகிறது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு பிள்ளையினுடைய ஒரு இதை கூட புத்திரசோகத்தை காட்டிலும் மாதாவுக்கு வேறு ஒன்றுமே ஸ்திரீகளுக்கு அதை காட்டிலும் துக்கங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி லோகத்தில் முழுக்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து எல்லாம் கிடுகிடுன்னு உலகமே நடுங்க முடியாதான் ஒரு ராஜபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு புத்திரன் அவனுக்கு போனாங்கிறது கூட நினச்சானே பகவானுடைய கையால் அவனுக்கு பெரிய அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டுதுன்னு. பகவானுடைய கையால் மோட்சம் ஏற்பட்டும் அவனுக்கு சரி, நமக்கு பகவானுடைய எந்த புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணதுனால பகவான் தாரோ புண்ணியம் பண்ணதுனால பகவான் தாரோ தெரியல. பாவம் பண்ணுறதுனால பெரிய தப்பு பண்ணுறதுனால பகவான் வரார். அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் தான் பகவான் வருவார், ரொம்ப பாவம் பண்ணினாலும் பகவான் வருவது. அதனால்
அப்பேர் விட நான் பண்ணின புண்ணியமோ பாவமோ அதுவே தெரியல எனக்குன்னு அவர் நினச்சிட்டு உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிட்டா. இது இருக்கட்டும், என் பிள்ளை போனது, என் பிள்ளை போனதுனால வந்து ஒத்திருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது லோகத்தில். இவ்வளோ பெரிய சக்கரத்துக்கு போனானா, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளை போனதுனால உங்கள் பகவானால் அவனுடைய கை கிடச்சது, அதை காட்டிலும் உத்தமமான மங்களம் கிடையாது, அப்பேரோட மோட்சம் கிடச்சிது. அந்த நாளை வந்து எல்லாருமே உலகத்தில் ஞாபகம் இருக்கிறதுக்கு அந்த நாளில் இங்கே யார் வந்து அன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ, எண்ணெய் இங்கே எண்ணெய் சேர்த்து விளாட்றான்னு சுற்று இன்னைக்கு எம்புள்ள போன அன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் சேர்த்துக்கணும், எல்லாரும் ஒரு முழுக்க வளர்த்து வைக்கணும், தீபாவளி வைக்கணும், எல்லாரும் புது வஸ்தம் கட்டிக்கணும், எல்லாரும் விசேஷமாக விருந்து கொண்டாடணும் அப்படின்னுட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை அவள் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா. அப்படி இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நரகாசுரனே கேட்டுட்டான் நான் சுற்று போகிற காலத்தில், அவனே வந்து என்னுடைய உங்கள் கையால் கிடச்சது எனக்கு, அதனால் இன்றைய தினம் லோகத்தில் ஆறார் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ, ஆறார் வந்து ஒரு எண்ணெயில் யாரும் ஸ்நானம் பண்ணுறாளோ, அவளுக்கெல்லாம் இந்த கங்கை இல்லாத இடத்துல கூட எந்த ஊரில் எந்த தினம் இருந்தாலும் அவளுக்கு கங்கையாகணும். அன்னைக்கு கங்கையினுடைய பவித்திரத்தை எவ்வளவோ புண்ணியம் எவ்வளவோ அவள் புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும். ஆறார் என்னுடைய தினத்தில் சந்தோஷம் கொண்டாடுறாளோ, அவளுக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை, இப்போ சந்தோஷம்னா வெறும் கொண்டாட்டத்தில் சேர்ந்தது இல்லை, அவளுக்கெல்லாம் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும். அதே மாதிரி ஆறார் என்ன சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அபிவிருத்தி வேணும். அந்த பிரார்த்தனையே சுவாமி யாரானு ஒத்தான், அவள் தாயாரா பிள்ளை பெரிய விருத்துப்பு அப்பாரான்னு ஊரெல்லாம் நல்லா இருக்கணும்னு கோபாலம் கேது. அப்போ அவளுடைய வைராக்கியம் எவ்வளோ மனசில் ஒரு இது இருந்து நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் புண்ணியமும் கிடைக்கணும்ட்டு அது மாத்திரம் இல்லை. அதனால் இங்கே கங்கையே எல்லா தீர்த்தத்துலையும் வரணும், கங்காசனம் எல்லாரும் பண்ணி கங்காசனம் பண்ணி புண்ணியம் வேண்டும், அந்த புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி லட்சுமி எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும், சமமும் கிடைக்கணும் அப்படின்னு இப்படி ஒருத்தர் சாகும் குருவாயில் ஒருத்தன் கேட்டுக்கோனா, சாகும் குருவாயில் அவன் கேட்டுட்டா அவங்க கூட கேட்டுக்கோன், பிள்ளைவர் கொடுத்த தாய் கேட்டுக்கொள்ள அவளுடைய வயரடிய காலத்தில், இப்படி தன்னுடைய வயரடிய காலத்தில் இவரது துக்கம் கீழ ஒரு பெரிய உற்சவத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அப்படி இருக்க முடியாத ஒரு உற்சவம், அது ஒரு உற்சவம் இருக்காது, ஒருத்தரும் பிரார்த்திட்டு இருக்க மாட்டான். அதனால் இதை காட்டிலும் ஒரு வைராக்கியமும் உண்மையாக லோகம் முழுக்க சேவமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஏற்பட்ட ஒரு உற்சவம் தீபாவளி எப்படிதான் இருக்கட்டும், என்ன தனக்கு பெரிய துக்கம் இருந்தாலும் இவர்கள் தான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் பிரார்த்தித்ததுனாலும் இந்த உச்சம் ஏற்பட்டது என்னங்கிற மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு கொஞ்சமாவது உரைக்கும்.